தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் தமிழ் உலா நிகழ்வில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் கோசை நகரான் அவர்கள். வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் சொல்லும்போதே ஒவ்வொரு இசையை நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வருது. நம்ம ஒவ்வொரு இசைக்கருவிகளை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மேசிலிருந்து இசைக்கருவிலாம். இது என்ன இசைக்கருவி? இந்த இசைக்கருவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கரைன்னு சொல்லுவாங்க. கொக்கரை? ஆமாம். இது வந்து இது எந்த காலத்தின் எந்த காலத்தை சொல்ல முடியுமா? எந்த காலத்தில் உருவாக்கி இருக்குன்னு காலத்தை சொல்ல முடியும். எந்த இசைக்கருவிக்குமே காலத்தை இந்த காலத்துலேருந்து வாசித்தாங்க, இந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற வரலாறு இல்லை. எல்லா காலங்கள்லேயும் வாசிச்சுருக்காங்க. சரி, இவங்க காரைக்கால் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கிறாரு, இல்லை ஞான சம்பந்தர் சொல்லியிருக்காரு, திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காருன்னு பார்த்தா இவங்களெல்லாம் முன்னாடியே காரைக்கால் அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க. இதுபோல் மற்ற நூல்கள்லேயும் சிலப்பதிகாரம் அது போல் நூல்கள்லேயும் வருது. அதனால் இதனுடைய காலத்தை வந்து கணிக்க முடியல. இந்த காலத்தை கணிக்க முடியாது. ஓகே. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இசைக்கருவியை பற்றி எதனும் சங்க பாடல்களில் இருக்கலாம், எதனும் பாடல குறிப்புகள் இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி எதனும் குறிப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. இந்த குக்கரைக்கு எதில் இருக்குது குறிப்புகள்? நம்மளுடைய திருவாலங்காடு, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க திருவாலங்காட்டில் காரைக்கால் அம்மையாருடைய பதிகத்தில் இந்த குக்கரை பற்றி அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? புத்தம் கைக்கில்லை விளைறுதாரம் உடையிலி ஓசப்பன் கிழமப்பாடி சச்சரி கொக்கரை தக்கையோடு தகுனிதம் துந்துபி தாளமீனைன்னு பாடியிருக்காங்க. அதில் சொல்லப்படக்கூடிய கொக்கரைன்ற இசைக்கருவி இது. இது வந்து மாட்டுடைய கொம்பினால் செய்யப்பட்டது. அதாவது மாட்டு தலையில் இருக்கிற கொம்பு? ஆமாம். ஓகே. தர்ம விடை, சிவபெருமானே வந்து தர்ம விடையில்தான் மேல்தான் ஆட்சி செய்து கொண்டிருப்பதா வரலாறு. அந்த விடைன்னு சொல்லப்படக்கூடிய கால மாற்றினுடைய கொம்பினால் செய்யப்பட்ட இசைக்கருவி இது. சிவபெருமானுடைய இடதுபாக இடுப்பில் வந்து கட்டிகிட்ருப்பார். ஒரு புனல் மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிருப்போம். ஆனால் இந்த இசைக்கருவி சிவபெருமான சைச்ச ஒரு இசைக்கருவி தான். நான் பார்க்கலாமா? ஆ, உள்ளே வந்து கொம்புலாம் இருக்கா? அது இதெல்லாம் நீங்கள் எது எடுத்துருப்பீங்க இல்லையா? ஆமாம், ஆமாம். இது வந்து நீங்களாக வச்சுருக்கிற அந்த இது? இது வாசிக்கிறது கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிக்காக வச்சுருக்கீங்க. இந்த இசைக்கருவியுடைய பெயர் கொக்கரை. சிவபெருமான் தன்னுடைய வலதுபாக இடுப்பிலே அலங்கரிக்கக்கூடிய இந்த இசைக்கருவி என்ன முழங்குகிறது என்பதனை இப்பொழுது கேட்போம். அனைத்து உயிர்களும் பிறந்தவுடனே மா என்று கத்துகிறது. அப்படி எப்படி அனைத்து உயிர்களும் கத்துகிறதோ அந்த மா என்று சொல்லப்படக்கூடிய மகாரத்தை ஒலி எழுப்பக்கூடிய ஒரே இசைக்கருவியாக இந்த குக்கரை விளங்குகிறது. இது இதனுடைய சிறப்பு. முன்னாடி இருக்கிற ரெண்டு அழகா கிளி போல இருக்கு, அது என்ன அப்படின்னு அடுத்து தரேன். இந்த இசைக்கருவி பேர் வந்து பார்த்தீங்கன்னா குருவி குலவை. குருவி குலவை? குருவி குலவை. பேரே அழகாக இருக்குது. குருவி தான் இல்லை இன்றைக்கி? ஆமாம், குருவி தான் இல்லை. அதனால் குருவி இசையாச்சு காப்பாற்றலாமே. இப்போ நம்மளுடைய வருங்கால சந்ததிக்கு வந்து இன்றைக்கி 3G 2G 3G 4G போய் 5G வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஜிஎல்லாம் வரணும் அப்படின்னா இந்த ஜிஎல்லாம் போனதுனால அந்த ஜிஎல்லாம் வந்திருக்கு. ஆகையால் இவங்க இந்த குருவி இனத்தை வந்து நாம் இழந்துட்டோம். வருங்காலத்துக்கு அந்த குருவி இனத்தை நம்மளால் காட்ட முடியலனாலும் குருவி இப்படியாச்சும் கத்தும் அப்படின்னு அதனுடைய இசையாச்சு நம்ம மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இந்த இசைக்கருவி. இது எப்படிங்க நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? இது குருவி இசைக்குலவி தானே சொன்னீங்க? குருவி குலவை. இதுவும் முன்னாடி காலத்துல இருக்குதா நம்மள்ட்ட பயன்பாடு? இல்லை, இப்போ நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க? இல்லை, முன்னாடி காலத்தில் இல்லை. இது இப்போது நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் செய்கிறாங்க. அதனால் இதை இசைக்கருவியாகவே வந்து இப்போ இது பண்ணியிருக்கோம். இப்போ நிறைய பேர் நம்ம இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கிக்கிறாங்க, அவங்க வீட்டில் பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னா அதிக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க. ஓகே. அதிகமாக மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இதை இசைச்சு கேட்கலாம், இல்லை அவங்களே இசைக்கலாம். எங்களுக்காக ஒரு தடவை ஏன்னா பார்க்குற நிறைய பேர் மன அழுத்தம் இருக்கலாம். கண்டிப்பாக மன அழுத்தங்கிறது இன்றைக்கி எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்த்தா மன அழுத்தம் அவங்களுக்கு போயிடும். ஆமாம், இந்த கொரோனா காலத்தில் வந்து தொடர்ந்து எந்த பணிக்கும் போகாமல் வீட்டிலே இருந்து மன அழுத்தத்தில் அதிகமான மக்கள் இருப்பாங்க. அவங்க அந்த மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க எல்லாரும்
ஒரு காற்று புகாத ஒரு அறையில் இருந்து இந்த குருவி சத்தத்தை கேட்டாங்கன்னா போதும், அவங்க மனத்தை வந்து ஒரு முறை எங்களுக்காக. ஒரு அடர் வனத்துக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலே ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்குது. கேட்கும் போது சரி, ரொம்ப எல்லாருமே குழந்தைகள்லேருந்து ஆமாம் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சுலபமாக பயன்படுத்தலாம், ஈஸியாகவும். நமக்கு இதுக்கு ஒரு பயிற்சி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அந்த குருவி குழவையில் கொஞ்சம் தண்ணியை மட்டும் நிரப்பி அதை வாசி இசைக்க ஆரம்பிக்கலாம். ஐயா, இது என்ன இது சங்குன்னு தெரியுது, ஆனால் அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பெரிய சங்காக இருக்குது. இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து இடம்புரி சங்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடம்புரி சங்கில் இப்போ இதனுடைய அடகை அழகுபடுத்தணும் அப்படிங்கிறதுனால இதுக்கு இந்த மாதிரியான வேலைப்பாடுகளோடு நம்ம செஞ்சுருக்கோம். இது இதெல்லாம் இல்லாமல் வெறுமனே சங்கு மட்டும்தான் அங்கே கடலில் கிடைக்கும். இன்னொரு வகை வந்து வலம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வேறுபாடு, ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்த வெளியே வர இந்த சுற்றுக்கான இந்த பகுதி வந்து இடது கையில் பிடிச்சோம்னா இடம்புரி, வலது கையில் பிடிச்சோம்னா வலம்புரி. இது வலது கையில் பிடிக்க இந்த பக்கம் பிடிக்க முடியாது, இந்த பக்கம் பிடிக்க முடியாது. இது என்னென்ன இப்போது வேலைப்பாடுகள் செஞ்சுருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் உலகம் பயன்படுத்தியிருக்கீங்க மேலே? இது வெள்ளி மட்டும் தான் பயன்படுத்தியிருக்கோம், மற்றபடி எதுவும் இல்லை. இது சாதாரணமாகவே இயற்கையாக கிடைக்கக்கூடிய, இப்போ மற்ற கருவிகள்லாம் வந்து நான் ஏதாவது ஒரு இணைப்பு செய்யணும், இது வந்து எந்த விதமான இணைப்பும் எதுவுமே செய்யாமல் நம்ம எடுத்து இசைக்கலாம். இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு இசைக்கருவின்னு சொல்லலாம். அதோட இது கடலுக்கு அடியில் பல கிலோமீட்டருக்கு அடியில் தான் இருக்கும். இப்போது அந்த பூமிங்கிறது ஒரு லாவா குழம்புடைய இதுங்கிறது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். அதுக்கு அடியில் இப்போது எங்கே கடலுங்கிறது வந்து பூமியுடைய வட்டமான இடத்துல பள்ளமான இருக்கிற இடத்துல தான் தண்ணி இருக்குது. அந்த பள்ளமான அடிப்பாகத்தில் இந்த சங்கு இருக்குது. எங்கே குவி இருக்கு இசை, அந்த காந்தத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல இது இருக்கிறதுனால இதிலேருந்து அந்த ஓம்காரம் அப்படிங்கிறது வெளியே வருது. இதிலேருந்து வர அந்த அதிர்வுகள் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்க செய்யுது. மூச்சு பயிற்சி, இன்றைக்கி நுரையீரல் பிரச்சனை, இன்னைக்கு கொரோனா நுரையீரல் பிரச்சனை, அந்த கொரோனானாலே நுரையீரல் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நுரையீரல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னாலே நம்ம இந்த சங்கை வாசித்தாலே போதும். நாங்கள் கபாலீஸ்வரரில் மயிலாப்பூரில் வாசிக்கும் போது ஒரு நுரையீரல் நிபுணரே வந்து கேட்குறார், நாங்கள் எங்களுடைய பேஷண்ட்டெல்லாம் வந்து நிறைய பேரை பலூனை ஊத சொல்கிறோம், அதுவே ஊதம் பண்ணுறாங்க. நீங்கள் குறைந்த நேரத்தில் வந்து 10 முறை 15 முறை வாசிச்சுறீங்க, பேசாமல் எங்களுடைய நோயாளிகள்லாம் உங்கள்கிட்ட பயிற்சிக்கு அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுபோல் நுரையீரல் சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களும் வந்து நிவர்த்தி ஆகும் இதை பயிற்சி பெற்றால். இதுக்காக வந்து நாங்கள் அம்பத்தூர் டன்லப் கிரவுண்டில், சென்னையில் இருக்க அம்பத்தூர் டன்லப் கிரவுண்டில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரை இலவச சங்குநாத பயிற்சின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு கரூர், நாமக்கல், கோயம்புத்தூர் எல்லா ஊர்கள்லேருந்து வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. அந்தந்த ஊரில் வாட்சிருக்காங்க, வெளிநாடுகள்லேயும் நிறைய பேர் வாட்சிட்ருக்காங்க, கனடா, மலேசியா, சிங்கப்பூர் அதுபோல் இடங்கள்லையும் வாட்சிட்ருக்காங்க. இந்த இலவச சங்குநாத பயிற்சியை எல்லோரும் கற்றுக்குறாங்க. ஒவ்வொரு இசைக்கருவிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். இப்போ சங்கு அப்படின்னா அது தமிழர்களோட வாழ்வியலோடு எப்படி கலந்தது, ஒன்றுபட்டது, இதோட தனி சிறப்பு என்ன? சங்கு வாசித்தாலே வெற்றி அப்படிங்கிறது பொருள். ஓ, வெற்றி வெற்றி. நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கும் போதும், இப்போ நீங்களாம் கூட ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை தொடங்குறீங்க அப்படின்னா முதல்ல சங்கு வச்சுட்டு தொடங்குனீங்கன்னா சங்கு வந்து வேற மாதிரி ப்ரொபகண்டா பண்ணிட்டாங்களே, சங்கு ஊதிட்டான்பா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுப்பா, கதை முடிஞ்சிச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படி வச்சா தானே நம்ம வாசிக்க மாட்டோம், அப்போ தானே நம்ம தோப்போம். அதில் சூட்சமும் இருக்குது, அதில் ஒரு சூக்கமும் இருக்குது, அதை நாம் புரிஞ்சுக்கணும். நம்ம இது வெற்றியின் குறியீடு தான், வெற்றியின் குறியீடு. சங்கு வந்து மங்களமான பொருள், அட்டமங்கல பொருள்னு இருக்குது. இப்போ ஒரு மன்னர்கள் வரும்போது 8 வகையான மங்கள பொருட்களை கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது, அதில் சங்கு இருக்கேன். ஓ, அப்போ மங்களமான பொருள் தானே, மங்களத்தை கொடுக்கக்கூடியது தான் சங்கு தவிர அமங்கலமான பொருள் கிடையாது. அது அதை வைத்து பழைப்பு நடத்துகிறவங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்து பொருட்படுத்த வேணாம். ஆமாம், சங்கினுடைய முக்கியத்துவம் சொல்லுங்கள். சங்கு நமக்கும் இப்போ சங்குக்குன்னு ஒருத்தர் தனி சிறப்புகள் இருக்கும். சங்கு வந்து தமிழர்கள் பார்த்தீங்கன்னா 3 வகையாக 3 இடங்களில் கண்டிப்பாக இதை பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
குழந்தை பிறந்த உடனே நம்மளுடைய மனித பிறப்புகளில் குழந்தை பிறக்கின்ற பொழுது முதற் சங்கு வாசிக்கணும். முதல் முறையாக வந்து அந்த குழந்தை வந்து 20 நிமிடங்களில் இல்லை 30 நிமிடங்களில் முதல் முறையாக தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஆமாம், அந்த முதல் முறையாக தாய்ப்பால் கொடுக்கும்போது வாசிக்கணும். தாய்ப்பால் கொடுக்கும்போது சங்கு வாசிக்கணும். ஆமாம், குழந்தை கேட்கணும். அந்த பாலும் வந்து சங்கில் தான் கொடுக்கணும். ஓ, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் சில பேருக்கு கொடுத்துருப்பாங்க சங்கில், சில பேருக்கு கொடுக்கல. இன்றைக்கி கேஎம்சியில் பிறக்கிற குழந்தைகள்லாம் கொடுக்குறது கண்டிப்பாக நிறைய பேர் புதிய செய்தியாக தான். ஆமாம், ஆனால் இன்றைக்கி இந்த காணொலி காண்றவங்க கூட யாராவது உங்களுடைய குழந்தைகள் இனி வரக்கூடிய இளைய தலைமுறைகள் உங்களுடைய குழந்தைகள் பிறக்குதுன்னா நீங்கள் எங்களுக்கு தகவல் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து யோசிச்சு கொடுப்போம். ஓ, நீங்கள் வந்து அதை கொடுப்பீங்க? நாங்கள் வந்து அந்த சேவையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த சேவையும் பண்ணி, அதாவது இப்போ குழந்தைய பிறக்கும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணால் போதும். நீங்கள் வந்து அந்த குழந்தைக்கு சங்கு, அந்த குழந்தைய பார்க்கணும், சங்கு ஊதி பிறக்கும்போது அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா, இப்போ எல்லாரும் அட்மிட் ஆகிடுவாங்க. ஆமாம், அந்த குழந்தை பிறக்கிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆமாம், அந்த நேரத்தில் அந்த பால் கொடுக்கும்போது உங்களை அழைக்கலாம். அழைக்கலாம் கண்டிப்பாக. நேர்களும் பார்த்துக்கோங்க, ஏன்னா நீங்கள் உங்கள் ஒரு வேளை மக்கப்பேர நிலைமையில் உங்கள் மனைவியோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஐயாவை அழைச்சிங்கன்னா அவங்க அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் சங்கு ஊதுவாங்க, ப்ளஸ் அந்த சங்குவோ சங்குலையும் சங்கில பால் கொடுப்பாங்க. அதனால் ஏதாச்சும் சிறப்புகள் எதுவும் இருக்கா? ஆமாம், ரீதியாக ஏதாவது விஷயம் சொல்ல முடியுமா? ஆமாம், இது வந்து பல ஆண்டுகள் வந்து கடலுக்கு அடியில் இருக்குது, அதில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது, அதனுடைய காந்தத்தன்மைன்னு இருக்குது, அதில் பால் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு ஆரோக்கியம்னு ஒன்று இருக்குது. இப்போது குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து கழுதப்பால்னு கூட ஒரு ரெண்டு சொட்டு விடுறாங்க. ஆமாம், கழுதப்பால் கொடுக்க ரெண்டு சொட்டு தானே, அது என்ன கழுதியாச்சே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த கழுதப்பாலில் நோய் எதிர்ப்பாற்றல் இருக்குது, அதனால் அதை கொடுக்குறாங்க. எந்த நோயும் தடுக்கு வரக்கூடாது அப்படின்னு தடுக்கிறதுக்காக அந்த கழுதப்பாலை கொடுக்குறாங்க. இன்றைக்கி கழுதியே இல்லாத ஒரு சூழல் ஆகிடுச்சு. அதுபோல் தான், அதுபோல் ஒவ்வொரு விடயமும் வந்து தமிழர்கள் வந்து ரொம்ப ஆய்வு பண்ணி ஆராய்ஞ்சு அதை தான் செஞ்சு அறிவியலோடு தான் இருக்குது. அறிவியலோடு அப்பாற்பட்டதெல்லாம் இல்லை, அறிவியலோடு தான் இருக்குது. தமிழருடைய வாழ்வியலோடு இருக்கின்ற ஒரு இசைக்கருவி என்று சொன்னால் அது சங்குநாதத்தை சொல்லலாம். சங்குநாதம் வெற்றியின் முழக்கமாக திகழ்ந்தது, வெற்றியின் முழக்கமாக தமிழர்கள் எண்ணியதனால் வாழ்வியல் முழுக்க சங்குநாதத்தை பயன்படுத்தியிருக்கிறார்கள். இயற்கை இசையாக கொடுத்த ஒரு பெரும் கொடை சங்குநாதம். அந்த சங்குநாதம் எப்படி முழங்குவது என்பதனை இப்பொழுது கேட்கலாம்.